ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பார்த்து நம்ம இன்ஃபர்மேஷன் தான் இந்தி இருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இதுக்காக பொதுமக்களிடமிருந்து அப்ளிகேஷன் வாங்கி இரண்டு கட்ட முகாம் நடத்தி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் இந்த மாலை ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கான எல்லா அப்ளிகேஷனுமே ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் இந்த மாலி ஸ்கீமுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க மீதி இருக்க ஐம்பத்தாறு லட்சம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஐம்பத்தாறு லட்சம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸை ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் மேல் முறையீடு அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு இசிஎம்ஏத்தில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான சம்மந்தப்பட்ட இசிஏலு படி நீங்கள் மேல்முறையீடு வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு இதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இப்போ என்ன அப்படீட்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு மேலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதினெட்டாம் தேதி கடைசி அறிவிச்சிருந்தாங்க இப்போதைக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாந்தேதி வந்து கொடுத்துருக்காங்க அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் மேல் முறீடு செல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் லேட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கான எஸ்எம்எஸ் வந்து லேட்டாக தான் வந்திருக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பெண்டிங் அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு வந்து காமிச்சிச்சு அந்த பெண்டிங் அப்ளிகேஷன் போக போக வந்து ஸோ அந்த வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துனா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி லேட்டாக எஸ்எம்எஸ் வந்தவங்க அந்த எஸ்எம்எஸ் எம்எஸ் வந்திருந்து முப்பது நாட்களுக்குள்ள அப்பீல் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க நார்மலாக வந்தவங்க இப்போதைக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த அப்பீல் வந்து பண்ணிக்கலாம் அதேமாரி லேட்டாக எஸ்எம்எஸ் வந்திருக்க பாருங்க அவங்க வந்து எஸ்எம்எஸ் வந்ததுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணாண்டத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இது வரைக்கும் அப்பீல் பண்ணதும் கண்டிப்பாக நீங்கள் இசேமியத்தில் போய்ட்டு அப்பீல் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு நடுவில் வந்து பெண்டிங் அப்ளிகேஷனை காமிச்சோம் அது எல்லாமே வந்து ஸோ இன்கம் வந்து அதிகமாக இருக்குது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிய திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து அப்பீல் வந்து பண்ண பாருங்க ஸோ நீங்கள் அப்பீல் வந்து பண்ணாங்க அதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸை இன்னும் இசேமியத்தில் வந்து கொடுக்காம இருக்காங்க இருந்தாலும் அப்பீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கான எல்லா அப்ளிகேஷனுமே ஃபீல் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

ப்ராசஸாக வந்து போயிட்டு இருக்கு அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்